ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா பிர்லா பிளானட்டோரியம் போகிறோம். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டே இருக்கோம். லாக்டவுன் போட்டாங்க, லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ தான் திறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே அது எங்கே, அது எப்படி இருக்குது, என்ன லொக்கேஷனில் இருக்குது, டைமிங் என்ன, எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் எனக்கு நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடு. இது வந்து காரை பார்க் பண்ணிட்டு நம்ம வந்து டிக்கெட் கவுண்டருக்கு போகிற பாத்தில் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஹியூமன் ஹார்ட் பற்றி, அதுக்கப்புறம் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ப்ரெஷர் பற்றி அதை மாதிரிலாம் இருந்தது. எக்ஸாக்டாக ரைட் சைடில் வந்து ஒரு டிக்கெட் கவுண்டர் இருந்தது. இந்த டிக்கெட் கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபீஸ் வந்து பெரியவங்களுக்கு, அடல்ட்ஸ்க்கு, 12 இயர்ஸ் ஓல்டுக்கு கீழே இருக்கிற கிட்ஸுக்கு வந்து 40 ரூபீஸு. இது வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் 3D ஷோ, அதுக்கப்புறம் வந்து அந்த கான்ஸ்டலேஷன்ஸ் பற்றி சொல்லுவாங்க இல்லையா அது, அதுக்கப்புறம் வந்து உள்ள ஆர்ட் கேலரி, இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து இந்த டிக்கெட்டை. இந்த டிக்கெட் கவுண்டர்லேருந்து நம்ம வந்து அப்படியே உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் வந்து அதுக்கு ரொம்ப கிட்டக்கே இருக்கும். ஷோ டைமிங் வந்து இங்கிலீஷும் தமிழும் மாற்றி மாற்றி 2 ஹவர்ஸ் ஒன்ஸில் வச்சுருக்காங்க. மார்னிங் 10:00 AM ஈவினிங் 5:30 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். இது சயின்ஸ் கேலரி. இங்கே வந்து 2 பார்க் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வேறு எவல்யூஷன் பார்க்குன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த 3D தியேட்டர் எப்படி இருக்கும், அந்த டைனோசர் பார்க் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிக்சர் ரெப்ரசன்டேஷன் அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து பார்க் 2, அந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்க் 1, நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு டைனோசரோட ஒரு வெரைட்டி வந்து இங்கே வச்சுருந்தாங்க. இங்கே வந்து கிட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, நின்றுட்டு அது மேலே ஏறி உட்காந்து எல்லாமே பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து க்ளீனாக இருக்கணும், இப்போ தான் பேண்டமிக் ஆச்சு, அதனால் வந்து எல்லா இடத்துலையுமே ஃபுட் ஆப்ரேட்டட் ஹேண்ட் வாஷ் வச்சுருந்தாங்க. இட் வாஸ் குட், அப்ரிஷியபிள். அதுக்கப்புறம் வந்து சோப்பு எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் குடிக்கிற வாட்டரும் அங்கேயே வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு பார்க் இருந்தது. அந்த பார்க்குக்கு நம்ம உள்ளே போகிறப்ப நான் காமிக்கிறேன். அது பார்க்குக்கு போகிறதுக்குள்ளேயே அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எவல்யூஷன் பார்க்குன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. இது டைனோசர் வேர்ல்டான், ஆனால் ஒரே ஒரு டைனோசர் தான் இருந்தது. பட் ஓகே, கிட்ஸ் கேன் சீ திஸ் அண்ட் என்ஜாய், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இது சயின்ஸ் பார்க் 1. அங்கே உள்ளே பாருங்களேன், ஒரு ஏரோப்ளேன் மாடல் ஒன்று தெரியுது. இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது எல்லாருக்குமே. என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு பெரிய ஏரோப்ளேன் மாடல் வச்சுருந்தாங்க. அது மேலேயும் சிலர் ஏறினாங்க, பட் ஆனால் வந்து ஏறலாம் முடியாது, அது மாதிரிலாம் அங்கே எந்த ப்ரொவிஷனும் கிடையாது. பட் அதனால் ஒரு ஃபுல் மாடல், அதுவுமே ஒரிஜினலாக இருக்கிற ஃப்ளைட் வச்சுருந்தாங்க. உள்ளே நிறைய வயரிங்ஸு எல்லாமே பார்க்குற மாதிரி விசிபிளாக ரொம்ப கிளியராக வச்சுருந்தாங்க. க்ளீனாகவும் இருந்தது, எல்லோரும் டச் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்ல. இட் வாஸ் குட். அதுக்கப்புறம் வந்து இந்த பார்க் ஃபுல்லாகவே சயின்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் தான் இருந்தது. இது இன்க்ளைன்டு பிளேன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், ஒரு வெயிட் அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது, லைட்டாக இன்க்ளைண்டாக இருந்தது, ரொம்ப நல்லா டீப்பாக இன்க்ளைண்டாக இருந்தது. இந்த ரோப்பை பிடிச்சி இழுத்தோன்னா அந்த வெயிட் வந்து ஸ்ட்ரெயிட்டில் இழுக்கிறது கஷ்டமாக இருந்தது, இன்க்ளைனில் இழுக்கிறது ஈஸியாக இருந்தது. அது வந்து கிட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே நம்ம பேசுகிறது வந்து அங்கே அதே மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, ரெப்ளிகா மாதிரி அங்கே கேட்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இது பேசி பேசி எல்லோரும் ட்ரை பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கிராவிட்டி பால் வச்சுருந்தாங்க. மேலே வந்து பாலை போட்டோன்னா அது அப்படியே அந்த ரிங் வழியாக சுற்றி கீழே வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்கும், அதில் வந்து விழும். பட் ஆனால் அந்த பாலே இங்கே இல்லை, அது இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நிக்கோவ்ஸ் டிஸ்க்கு. இந்த நிப்கோவ்ஸ் டிஸ்க் என்ன அப்படின்னா நம்மளோட அங்கே ஒரு சின்ன ஒரு இது ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க, அதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ண பண்ண இந்த டாட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ அதில் நம்ம பார்த்தோன்னா உள்ளே இருக்கிற இமேஜ் தெரியும். அது வெயிட்ஸ் வச்சுருந்தாங்க, அதாவது நம்மளோட வெயிட்டுக்கு ரிலேட்டடான நம்பர்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க, 80, 70, 60. அதில் நம்ம வெயிட் என்னவோ அந்த வெயிட்டோட ஹேண்டிலை பிடிச்சி நம்ம வந்து புல் பண்ணோன்னா அந்த வெயிட்டை நம்மளால் ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இவங்க வந்து அவங்க வீட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அது அதுக்கப்புறம் யஷ்வின் வந்து ட்ரை பண்ணுறாரு. அவர் வந்து ஆக்சுவலாக 20s ரேஞ்சில் தான் இருக்கார், ஆனால் இங்கே ஸ்டார்டிங்கே வந்து 30s தான் இருக்குது. ஸோ அவர் வந்து இல்லை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னதுனால 30 ரேஞ்சில் வந்து அவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரால் வந்து அந்த வெயிட்டை லிஃப்ட் பண்ணவே முடியல. அவரோட வெயிட்டுக்கு அது கரெக்டாக இல்லை, அதனால் வந்து அவரால் அதை லிஃப்ட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் இங்கே வந்து குட்டி குட்டி ஸ்னெயில்ஸு, கொஞ்சம் பெரிய ஸ்னெயில்ஸ்லாமே இருந்தது. அந்த ப்ளே ஏரியாவில் விளையாடும் போது கிட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடணுன்றதுக்காக தான் இது வந்து ஷூட் பண்ணி போடலான்னு தோணுச்சு. ஸோ அது பேரண்ட்ஸ் பார்த்துக்கணும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு இங்கே வந்து எல்லோரும் லைக் பண்ணுற ஸ்விங்கு தான்.
இது ஆல் சைஸஸில் இருந்தது. ஸ்மாலாக இருந்தால் எப்படி இருக்கும், லாங்காக இன்னும் ஹைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், ரொம்ப ஹைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், நம்மளோட ஸ்விங்கிங் ஸ்டைலுன்றதுக்காக வச்சுருந்தாங்க. பாருங்க இது வந்து ரிவால்விங் பெரிஸ்கோப்னு போட்டிருந்தாங்க, ஆனால் எவ்வளோ ரிவால்வ் பண்ணி பார்த்தாலும் அதில் எதுவுமே தெரியல. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்க, இங்கே பேசினோன்னா ஆப்போசிட்டாக அங்கே நிற்கிறவங்களுக்கு கேட்கும்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பாலை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா ரொட்டேட் ஆகி அந்த கார்னரில் அந்த இடத்துக்கு போகணும். பட் வந்து இது பெண்டாக இருந்தது போல் இருக்குது, அதனால் அது சரியாக போகலை. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஜிஎஸ்எல்வி ராக்கெட் அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. எல்லாருமே அது மேலே ஏறி நின்று அந்த ராக்கெட்டை அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்ஸும் சரி ஈவன் பெரியவங்களும் வந்து அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு பெரிய டவர் மாதிரி இருந்தது. அது மேலே வந்து டாப் வரைக்கும் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு கீழே இருந்து. இதுதான் வந்து பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர், ரொம்ப பிக்காக இருந்தது. இங்கே வந்து ஒரு கேலரி இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சைடில் வந்து அந்த தியேட்டர் இருக்கும், அந்த பிளானட்ஸ் கேலரி அதை பற்றி காட்டுற தியேட்டர் வச்சுருந்தாங்க. உள்ளே போனோடனே வந்து ஒரு ஆர்ட் கேலரியும் வச்சுருந்தாங்க. இதில் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னா நிறைய விஷயங்கள் சயின்ஸ் ரிலேட்டடாக இருந்தது, மிரர் எப்படி ஒர்க் ஆகும், அப்புறம் சானிடைசர் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியோரைட்ஸ் ஸ்டோன் ஒன்று, ரேர் ஸ்டோன் இங்கே ஒன்று வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்னோ மாதிரி ஒரு ஆஸ்ட்ரோனாட்டோட க்ரியேஷன் மாதிரி இருந்தது. ஃபிட்டேக பிக்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் அது பிக்சர் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் இதில் நம்ம வந்து நம்ம வாக் பண்ணோன்னா. அப்புறம் எக்ஸைட்டடாக இருந்தது இது ஒன்று, என்னென்னா நம்மளோட வெயிட் ஏர்த்தில் மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம், ஸோ மற்ற பிளானட்லலாம் நம்மளோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் நின்னால் நமக்கு தெரியும். அதில் நாங்கள் நின்று ட்ரை பண்ணோம், எல்லோரும் பார்த்தாங்க, இது ரொம்ப நல்லா எல்லோரும் சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒரு சிமுலேஷன் தியேட்டர் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறையா சயின்ஸ் ரிலேட்டடாக என்னெல்லாம் வைக்க முடியுமோ ஆல்மோஸ்ட் நிறையா வச்சுருந்தாங்க. ஒன்று ரெண்டு இது மட்டும் ஒர்க் ஆகலை, மற்ற எல்லாமே வந்து ஒர்க் ஆச்சு. குளோபு எல்லா கிட்ஸும் நின்று என்னென்ன கண்ட்ரி அது இதுன்னு பார்த்தாங்க. அப்புறம் இது வந்து கலர் ரீட் பண்ணுறது எல்லோரும் ரீட் பண்ணாங்க. நானோவில் வந்து வெயிட் வந்து நம்மளோட ஹைட் வந்து நானோவில் அது சொல்லும், நல்லா இருந்தது. தென் உள்ள கேலரி, இந்த கேலரிக்குள்ளே வந்து எல்லாரோட ஸ்டாச்சூஸு அப்புறம் இன்னும் சயின்ஸ் ரிலேட்டடாக சில விஷயங்கள் வச்சுருந்தாங்க. கலீலியோ இது நிறைய எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 சயின்டிஸ்ட் வச்சுருந்தாங்க. கெப்லர், அப்புறம் ஐன்ஸ்டீன், ஆரியபட்டா, நிக்கோலஸ், நியூட்டன், ஐசக் நியூட்டன், இது இவ்வளோ தான் வச்சுருந்தாங்க, வேறு எதுவும் இல்லை. ஊடு திஸ் இஸ் வர்ச்சுவல் ஹார்ப். இது என்ன அப்படின்னா நம்ம டச் பண்ணாமே அதுலேருந்து வந்து ஒரு மியூசிக் வரும், ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அது சயின்ஸ் தான் ஆக்சுவலி, இந்த ரெசனன்ஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேம் மாதிரி இருந்தது. இந்த சைட்லேருந்து அந்த லெஃப்ட், ஐ மீன் லெஃப்ட் டு ரைட் வந்து அதை வந்து டச் பண்ணாமல் கொண்டு போகணும், திருப்பி ரைட் டு லெஃப்ட் பண்ணணும். இது ஒரு கேம் மாதிரி எல்லாருமே ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கே திட்டிட்டு இது வந்து ட்ரேசிங் த ஸ்டார், அதாவது நம்ம வந்து இந்த மிரரில் அந்த ஸ்டார் தெரியும், அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணோம், அந்த மிரரை பார்த்து நம்ம ஹேண்ட்ஸால் ட்ரேஸ் பண்ணோம்.
என்னால் செய்யவே முடியல. எனக்கு முன்னாடி இருக்கவங்க செய்கிறாங்களா நான் பார்த்தேன். அப்புறம் நான் என்னோட மற்றவங்க யாராவது செய்கிறாங்க, யாராலையுமே அதை ஆக்சுவலி ஜாயின் பண்ண முடியல. நெக்ஸ்ட் ஹியூமன் பேட்டரி வச்சுருந்தாங்க. நமக்குள்ளே எவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சும்மா ஒரு கிட்ஸுக்காக இந்த சைடு எல்லாம் க்ரீன், இந்த சைட்லாம் ரெட்டு வந்து ஜாயின் பண்ண மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு க்யூப் வச்சுருந்தாங்க. இந்த க்யூப் வந்து மிரரில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸாக தெரிஞ்சுது. ட்ரையாங்கிளாக, ட்ரெபீசியமாக, அப்புறம் வந்து இன்னும் நிறையா ஷேப்ஸ் தெரிஞ்சுது. டிசெப்டிவ் ரியாலிட்டி இதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது இது. இது டிரான்ஸ்போர்ட் கேலரி. டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னெல்லாம் இருக்குது, வீல் எப்படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் எப்படி டெக்னாலஜி டெவலப் ஆகி என்னெல்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஷிப்ஸு, வாட்டர் டிரான்ஸ்போர்ட், ஏர் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து நீட்டாக டீட்டெயில்டாக இருந்தது. நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது சில்ட்ரனுக்காக ஒரு ட்ரெயின் வச்சுருந்தாங்க. அவங்களே அதில் ஏறி உட்காந்துட்டு ப்ரெஸ் பண்ணால் அது வந்து ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட அது வந்து ட்ரெயின் மாதிரி பண்ணும். ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ரெயின், என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ் இருந்தது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து அந்த செட்டப், ஹாவர் கிராஃப்ட், அப்புறம் வந்து இன்னும் எப்படியெல்லாம் மெஷினரிஸ் இருக்குது, உள்ள பார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும். ஸோ இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இங்கே நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கடகடன் மூவ் பண்ணிட்டாங்க. பட் எனிவே டீசல் லோக்கோமோட்டிவ் மேலே இருக்கிற பிக்சர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. இன்ட்ரெஸ்ட்டே இல்லாதவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி தான் இருந்தது. ஈவன் தென் ஃபாஸ்ட்டாகவும் போயிடலாம், நிறைய டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க. அப்புறம் இது ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப க்யூ, ரொம்ப அவசரமாக இருந்ததுன்னு சொல்லணும் உண்மையாகவே. அப்புறம் இந்த மெஷினரி, உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சவங்க தான் அதெல்லாம் பார்த்தாங்க. நெக்ஸ்ட்டு குவிஸ் ஜோன் இருந்தது. இந்த குவிஸ் ஜோனில் வந்து 3-4 மெம்பர்ஸ் வந்து விளையாடலாம். வந்து அதில் க்வெஸ்சன் டிஸ்பிளே ஆகும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஆன்சர்ஸ் கிளிக் பண்ணோம், யார் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுற மாதிரி அங்கே வரும். ஸோ ஒரு குரூப்பாக போனால் ஒரு 4 பேராக சேர்ந்து விளையாடலாம். நல்லா இருந்தது. அப்புறம் பேட்டில் டேங்க் வச்சுருந்தாங்க. டேங்க்லாம் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டேங்கர்லாம் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அகெயின் இது மாதிரி ராக்கெட்ஸ் வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயந்தான். எல்லா இடத்துலையும் நின்று எல்லாம் கிட்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஹெலிகாப்டர் இருந்தது. இந்த ஹெலிகாப்டர் வந்து நல்ல ஒரிஜினல் ஹெலிகாப்டர் இருக்கும் இல்லையா, அது மாதிரி எல்லா பார்ட்ஸுமே ரொம்ப கிளியராக தெரிகிற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. செட்டப் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும், இல்லை நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். இது எப்படி வந்து க்ரியேட் பண்ணாங்க, என்ன ஐடியா வந்தது, இதுக்கு பின்னாடி என்ன டெக்னாலஜி இருக்குது, எல்லா விஷயமும் இங்கே வந்து எழுதி வச்சுருந்தாங்க. எவ்ரி திங் வாஸ் டாக்குமெண்டட். பவர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது. பட் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய கிட்ஸுக்கு நல்லா புரியும், ரொம்ப சின்ன கிட்ஸுக்கு ஜஸ்ட் இது ஒரு டாய் மாதிரி ஃபீல் ஆகும். பஸ் மாடல்ஸ் வந்து கொஞ்சம் ஓல்டு பஸ்ஸஸ், அதாவது நம்ம ஒரு பஸ் மாடல்ஸ் எல்லாம் வந்து மேலே வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆக்சுவலி. நெக்ஸ்ட்டு வந்து வீல் எப்படி, சைக்கிள் எப்படி வந்து க்ரியேட் பண்ணாங்க, எப்படி அவங்க இன்வென்ட் பண்ணாங்க, என்ன வாட் மேட் தெம் டு க்ரியேட் இட், அந்த மாதிரி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு எல்லாமே அதில் போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு சின்ன கேம் மாதிரி, அப்படியே அந்த ஹோவரை வந்து கொண்டு வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து மூவ் பண்ணுறது, அதெல்லாம் அங்கே ஒரு ஹியர் கம்ஸ் த மெயின் பிக்சர். இங்கே தான் வந்து பிளானட்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கிற தியேட்டர் இருந்தது. இதுக்காக தான் நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லோரும் உள்ளே வந்து அசம்பிள் ஆகிட்டோம். ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருந்தது. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. கிட்ஸுக்கெல்லாம் ஸ்டார்ஸு, பிளானட்ஸு அவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி இப்போ ஜுவாலஜி லேப் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. இங்கே வெறும் அங்கே ஆர்ட் கேலரி மாதிரி, இது ஹார்ட் கேலரி. ஹார்ட் மட்டும்தான், எல்லா சி அனிமல்ஸோட ஹார்ட் மட்டும் வச்சுருந்தாங்க. இது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பார்க்கலாம், பார்க்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க பார்க்காம போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து மிரர்லாம், இந்த மாதிரி ஒரு மிரர் இருந்தது. இதுக்குள்ளே வந்து அரௌண்ட் 47 இமேஜஸ், நம்மளோட இமேஜஸ் உள்ளே தெரியும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் இன்ஃபைனைட் வால், சாரி இன்ஃபைனைட் வெல், இதுக்குள்ளே பார்த்தா அது இன்ஃபினிட்டியாக உள்ள வரைக்கும் தெரியும். ரொம்ப நல்லா இருந்தது இந்த ட்ரெயின். இதுவும் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இது வந்து நெவர் எண்டிங் மாதிரி இருக்கும். அந்த சைடு ஒரு மிரர், இந்த சைடு ஒரு மிரர் வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்தது இந்த ட்ரெயின் கூட. ஸோ எல்லா ஏஜ் குரூப்பும் எவ்ரி இயர் 2 இயர்ஸ் ஒன்ஸ் போனால் கூட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கற்றுப்பாங்க சில்ட்ரன். ஸோ நீங்கள் எல்லோரும் கூட்டிகிட்டு போகலாம். ஐ ஹோப் யூ ரியலி என்ஜாய் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் இட், சப்ஸ்கிரைப் இட், அண்ட் நெவர் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐகான். ஆல் இஸ் வெல். பை பை.